விவசாய பொருட்களை எல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி வித்தோம்னா நம்மளுக்கு லாபம் வருமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வெங்கடேசங்கிற விவசாயி பார்த்தீங்கன்னா பார் பிடிக்கிறதுக்கு ஒரு கலப்பை அது அவரே வடிவமைச்சிருக்காரு அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 15,000 தான் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் ஈரோடு தனுஷ் எப்படி விவசாய பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த மாதிரி பார் பிடிக்கும் போதே எப்படி செலவுகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறது ரெண்டாவது விதம் அந்த ரெண்டாவது விதத்தை தான் இவர் பயன்படுத்துகிறாரு 15,000 எப்படி ஒரு கலப்பை செய்ய முடியும் அப்படியே செஞ்சுருந்தாலும் அது பழைய இரும்பில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் அப்படி பண்ணலை அவர் வந்து புது இரும்பில் தான் செஞ்சுருக்காரு அந்த பார் பிடிக்கிறோட கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஆலில் செட் பண்ணிக்கிங்க 1.5 பார்லேருந்து 6 பார் வரைக்கும் இந்த கலப்பையில் பார் பிடிக்க முடியும்னு சொல்கிறாரு இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக போட்டால் கூட ஒரு 2,000 ரூபா தான் அடிஷ்னலாக சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் பார் பிடிக்கிறதுக்கு ஏக்கராக பார்த்திங்கன்னா 4,000 to 5,000 ரூபா வந்து இப்போ போயிட்டுருக்குது ஆட்களுக்கு அதுவே இந்த கலப்பையில் பார் பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த கலப்பையோட செலவே வந்து 15,000 தான் ஆகுது 4,000 ரூபாய்னு போட்டுக்கிட்டால் கூட ஒரு 4 ஏக்கருக்கு ஆகிற செலவு தான் அந்த கலப்பைக்கே ஆகுது ஒன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளாமைக்கு அப்புறம் அடுத்த வெள்ளாமைக்கு பார் பிடிக்கணும்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதில் நம்மளுக்கு ஃபுல்லாக லாபமாக இருக்கும் பாறோட வாணி அகலமாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார் பிடிச்சாச்சு தண்ணி எந்தளவுக்கு நல்லா பாயும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி